வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மார்கழி மாதத்திற்கு உண்டான பலாவலங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியாக பலன்களை பற்றி பார்ப்போம் மார்கழி என்றாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம் திருப்பதியெல்லாம் போனீங்கன்னா கூடி கொண்டாட்டம் அது என்ன அது அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ கொண்டாட முடியுமோ அன்பு காட்ட முடியுமோ காதலிக்க முடியுமோ இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி அதனால்தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார் அப்போ மார்கழியாகவே அவர் இருக்கிறார் என்றால் அந்த மார்கழி மாதம் முழுவதும் பகவான் கிருஷ்ணர் தானே அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் வந்து காலண்டரை கை வைக்கிற போதும் கிருஷ்ணரை கை வைக்கிற மாதிரி தான் அர்த்தம் அந்த அடிப்படையில் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல் ராசி இந்த மாதத்தில் இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கின்ற போது மாதம் துவங்குகிறது அப்போ நீச்சம் பெற்று போனால் ராசிநாதனே நீச்சம் பெற்று போயிட்டால் ஒன்றும் பலம் இல்லையே இப்படி நீ யோசிக்கக்கூடாது ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்றுகின்ற காரணத்தால் நீச்ச பங்க ராஜயோகம்னு பேர் மிகப்பெரிய நல்ல விருதிகளை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கையில் தாராளமாக பணம் நடமாட்டம் இருக்கும் நிறைய தனலாபங்கள் வர ஆரம்பிக்கும் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் புதுசாக ஏதாவது வீட்டுக்கு வாங்கி வைப்பீங்க புதுசாக கோயில் குளத்துக்கு போவீங்க தங்கம் வாங்கினேன் நகை வாங்கினேன் ஜவுளி கடைக்கு போனேன் இப்படிங்கிற பல செய்திகளோடு கலந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறத பார்க்கலாம் எப்பொழுதுமே ஐந்தாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு செய்த்தொழில் முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் வேறு எதாவது ஒன்றும் பண்ணலாமான்னு யோசிக்கிறது யாராவது போய் பெரியவங்களை பார்த்து ஆலோசனை நடத்துது அரசாங்கத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்வது அரசு ஊழியர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பது இடமாற்றங்கள் அமர்வது இன்னும் சொல்லப்போனால் அரசு பதவிகளில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் இப்படி ஏதோ இந்த மாதம் நமக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்புடைய எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ள தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள் அந்த உடன்பாடுகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் மாற்றத்திற்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தனலாபத்தை கொடுக்குற இடத்துல குரு பகவானும் இருக்கிறார் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் இடத்துலே ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் ஒன்பதுக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இருக்கிறார் அப்ப கண்டிப்பா உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் கடன்கள் கட்டப்படும் புதிய கடன்கள் வாங்கப்படும் புதிய தொழில்கள் துவங்கப்படும் வீட்டுக்குள்ள கல்யாண நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வேலைக்கு போக ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதாவது இதுவரைக்கும் வராத போன பணத்தை கைப்பற்றி வச்சுக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய தகராறுகள் எல்லாம் மறைவுக்கு வரும் நீங்கள் சொல்கிறத இந்த உலகம் ஒத்துக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு புகழ் பெயர் இதெல்லாம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது கூடவே சனீஸ்வர பகவானும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இந்த சனீஸ்வரன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உண்மையாகவே தனலாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம்தான் கண்டிப்பாக கை நிறைய பொருள் சேரும் ஏதோ ஒன்று வித்தோ வாங்கணும் மாற்றணும் இப்படிங்கிற சங்காத்தங்கள்லாம் இதில் நிறைய உண்டு ஏனென்றால் சூரியனுக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால இடமாற்றங்கள் ஒன்று வித்து ஒன்று வாங்கிறது புதிய இடங்களுக்கு செல்லுவது இப்படிப்பட்ட அநேக கோணங்களில் உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும் இதே ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முன்னோர்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் வர வேண்டிய காசு பணம் ஆசீர்வாதங்கள் இந்த பகைமை மறந்து ஒரு விதத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த கேது பகவானால் நிறைவாக கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கரனை பொறுத்தளவு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்துவார் பரவாயில்ல இந்த காலத்தில் செலவு பண்ணால் தான் எதையுமே வாங்க முடியும் தண்ணி கூட வாங்கி தான் குடிக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த செலவுகள் என்பது தாக்குப்படிக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் இந்த வண்டி வாகனங்களை வச்சு ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புதன் நல்லா இருக்கிறதுனால படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் இருந்திருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் மறையும் அதே மாதிரி ராகு நல்லா இருக்கிறதுனால இந்த பிணிப்பிடைகளிலிருந்து சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்த்து வருவாங்க இப்படியாக இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச்சிறப்பாக இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி சிறப்பு ரிசபம் ராசி நேர்களே இந்த ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் நமர்வது என்பது நிறைய வீடுகளில் பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தகராறு கொஞ்சம் அண்ட சச்சரவு கருத்து பேதங்கள் வேதங்கள் வாக்குவாதங்கள் இவைகளெல்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த விளையாட்டில் இருக்கக்கூடியவங்க விளையாட்டவே தொழிலாக வச்சிட்ருக்கக்கூடியவங்க கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் உடல் பலத்தால் வாழக்கூடியவர்கள் இந்த தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க வேர்வை செஞ்சு உழைக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் உடம்ப நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கிறது உண்டு எட்டாம் இடத்துல சூரியன் குரு வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால நிறைய பேர்களுக்கு சதப்பிடிப்பு தசப்பிடிப்பு வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முதுகு பிடிச்சுக்கிடுச்சி தோள்பட்டை பிடிச்சி கட்சி வலிக்குது இப்படிங்கிற எல்லாம் கூட சில பேர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து போகும் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை இது ஒன்றும் பேராபத்தான செய்திகள் ஒன்றுமில்லை போல் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீரென்று உங்கள் மனசுக்குள்ள தர்ம சிந்தனைகள் பெருசாக வரும் யாருக்காவது எதாவது செய்யணும் இலவசம் பண்ணுவோம் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ண போகலாம் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் முடிஞ்சால் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலில் போய் முடியாதவங்களுக்கு மருந்து இருந்து எதாவது வாங்கி கொடுங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும் பேர் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறதுனால திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர சுக்கரன் மகாபுருஷ யோகம்னு பேர் திடீர் லாபங்கள் கிடைக்கும் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக செல்லும் பற்றாக்குறையை தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் சாதகமான நிலைகளிலே வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க சில குடும்பங்களில் கருத்து பேதங்கள் மறைந்து கணவன் மனைவி குடும்ப முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக தொழில் விஷயமாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நமக்குள்ளே வாழ்க்கையே வேண்டான்னு விட்டுட்டு ஓடினவங்க கூட இந்த மாதிரி இந்த இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த செவ்வாய் கிரகம் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது தைரிய வீரிய பராக்கிரமம் உருவாகும் கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் உங்களை யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புக்கள் உண்டு அதற்கு தகுந்த களமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நன்றாக பயன்படுத்துவீர்கள் இந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் சில பேர்களுக்கு நடக்கும் இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் தூரங்களுக்கு போகிறது பயணங்கள் பண்ணுறது கடல் தாண்டிய பயணங்கள் வருவது இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு பார்த்து போகிறது ரிசைன் பண்ணுறது புதுசாக போய் கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணுறது ஒரு பொருளை விற்று ஒரு பொருளை வாங்கிறது காரை விற்று புதுவாக்கு புது காருக்கு போகிறது இப்படிப்பட்ட அநேக செய்திகளையெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் ரிசபத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும்படியாக இருக்கும் அதேபோல் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது இதுவரைக்கும் ரொம்ப நாள் சண்டை பகை பிரச்சனை இப்படின்னு ஒரு மாதிரி மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்கள்லாம் இந்த காலத்துல ஒரு அமைதியான வாழ்க்கை பாதை பார்த்து கட்டாயமா வந்துடுவீங்க உறுதியாக ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுடைய பெற்றோர்களின் முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு நல்ல ஒரு ஆசைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் உங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக கிடைக்கும் இப்படிப்பட்ட அநேக செய்திகள் ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது இதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி சில பேர்களுக்கு கண்களில் வியாதி வரலாம் இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க முதல்ல கண்ணாடி போடுறவங்க இப்படிப்பட்ட தன்மைகள் உடையவர்களுக்கு கொஞ்சம் எல்லாம் இருக்கும் வீட்டில் மூத்த நபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிணிப்பேடைகள் வராமல் பார்த்துக்கணும் வயசானவங்களை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த புத கிரகம் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துக்கு மாறுவார் இந்த மாசத்தில் ரெண்டு வீடுகளில் கூடியிருக்கிறார் அப்போ இந்த புதன் ஏழாம் இடத்துல இருப்பது என்பது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி பெருகும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கணக்கு பண்ணுவீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க இந்த பரீட்சைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா எழுத தெரியும் நல்லா படிக்க தெரியும் புரிஞ்சுக்க தெரியும் இப்படிங்கிற இந்த தர்க்கவாதங்களிலிருந்து விலகி எல்லாரையும் பார்த்து பக்கத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனிகிரகம் பத்தாம் இடத்துல இருப்போது புதிய செலவுகள் தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும் புதிய செலவுகள் வரும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேது பகவான் கூட நான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது சில நேரங்களில் தாய் மாமன் வழிகள் மொழிகளில் செலவுகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது ரெண்டு போன் நகை வாங்கி ஆகணும் இப்படிங்கிற விதத்தில் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ரிசபத்தை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கொடுமையான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை நிறைய சாதகமான செய்திகள் ஏராளமாக உண்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள் நீங்கள் சமாளிச்சுக்கத்தான் போகிறீங்க பெரிய கஷ்டம் என்பது ஒன்றும் இருக்காது மார்கழி ரிசபத்திற்கு சிறப்பு தான் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனம் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது பௌர்ணமி யோகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை உருவாக்கி தரும் அதாவது இதுவரைக்கும் தடைப்பட்டு போன பயணங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எண்ணம் ஓட்டங்கள் மன ஓட்டங்கள் முயற்சி இப்படிப்பட்ட அனைத்திலுமே நீங்கள் வேறு ஒரு லெவலில் உங்களோட மனசை ரெடி பண்ணிக்கிட்டு வாழ கற்றுக்கிறீங்க பெரியவர்கள் பெரிய அதிகாரிகள் அரசாங்கத்தின் உதவிகள் வங்கிகளின் உதவிகள் இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக லோன் வாங்கிறது தொழில் பண்ணுறது தொழில் விருத்தி அடைகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருமையும் புகழும் அவார்ட் ரிவார்டெல்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த குறிப்பாக சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் இது கதை கதை எழுத்து எழுதுகிறவங்க எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனைகள் வேறு லெவலில் நல்லபடியாக வேலை செய்யும் மற்றவங்க எல்லாரும் உங்களுடைய செயல்பாடுகளை ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தில் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த புத பகவான் போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற போது நிறைய தன லாபங்களை கொடுப்பார் செய்திகளெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பேசுகிறது சிறப்பாக இருக்கும் இந்த புதன் சொன்னாலே தொழில் கிரகம் இந்த தொழில் கிரகம் ஆறாம் இடத்தில் போகின்ற போது ஒன்றை இரண்டாக்கி காட்டுவார் டபுள் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர்களுக்கு புரொமோஷன் கிடைக்கும் சில பேர்களுக்கு வராத பணம் அரியர்ஷெல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்படி நிறைய இடங்களில் இந்த புதனை பொறுத்தளவு ஒரு இருபது நாட்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்னமோ தெரியல என்னமோ டல்லாக இருக்குது சார் டயர்டாக இருக்குது சார் ஒரு மாதிரியாக எதுவுமே இஷ்டமில்லாமல் இருக்கிறேன் இப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சிலருக்கு மாதத்தின் பாதி நாட்களுக்கு பிற்பாடு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ண வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கும் வாயில் பொண்ணு வரும் வயிற்று பொண்ணு வரும் குடல் குடல் வியாதிகள் இந்த உதட்டில் பொண்ணு வருது இந்த கண்ணெல்லாம் பொங்குறது குளிர்காலத்தில் கூட இப்படி வருமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் இஎன்டி ப்ராப்ளம் வந்து போய் செக் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க சில பேர்களுக்கு பல்லில் கோளார்கள் பள்ள பொடுங்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்ச பங்கம் பெற்றிருக்கக்கூடியதுனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் அதேபோல குரு பகவானை பொறுத்தளவு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் செலவுகளாகத்தான் செய்யும் சுப செலவுகளாக வரும் வியாழனை பொறுத்தளவு என்னதான் உங்களுக்கு கெடுதலை செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஆகினால் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால நிறைய பேர்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விளைவிட்டு போன திருமணங்கள் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே பந்து ஜன விருத்திகள் கொண்டாட்டங்கள் வரும் அத விருந்தாடி போறது விருந்து கொண்டாட்டங்கள் கலந்துக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பன்னெண்டில் வந்ததுனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லா விதத்திலும் ஒரு நம்பிக்கை பறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால கொஞ்சம் காதல் லௌகிகம் பிரியம் இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கமாக வேகமாக ஓடுறது உழைக்கிறது கஷ்டப்படுறது உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை நீங்கள் முடிக்கிறதுக்கு பாடுபடுறது இப்படிப்பட்ட தன்மைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் உங்களை பொறுத்தளவு திரவிய லாபங்கள் வரும் கண்டிப்பாக பொருள் பொன் சம்பாத்தியங்களில் குறைபாடுகள் இருக்காது சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கும் வாழ்கிறதுக்கும் தூங்கிறதுக்கும் எந்த தடைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பெரும்பாலும் இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருப்பது என்பது சொந்த திறமைகளை நம்பி வாழக்கூடிய திங்கிங் உங்களுக்கு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விருதிகள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் புதிய இடங்களுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதையும் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு எண்ணங்களும் முன்னேற்றங்களும் எதையுமே செய்து முடிக்கின்ற ஆற்றலும் அறிவும் திறமைகளும் விருந்திகளும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட சகல பாக்கியத்தோடு மிதுனத்தில் பிறந்தவர்கள் மிக அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதத்தை பார்க்க முடியும் மார்கழி என்பது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பரவாயில்லை கெடுதல் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் கடகம் ராசி நேர்களை இந்த கடகராசி நேர்களை பொறுத்தளவு மார்கழி மாதத்தை பார்த்திங்கன்னா நிறைய வரவுகள் கொண்டாட்டங்கள் கூடி வரக்கூடிய மாதம் சொந்த தொழில் மூலமாக நிறைய சம்பாதிப்பீங்க யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அடுத்த மே மாதம் வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பாருன்னாலும் கூட மிக அற்புதமான லாபங்களை கொடுப்பார் பெயர் புகழ் கௌரவம் வளரும் நீங்கள் யார் இந்த உலகம் உங்களை அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சிக்கோ எங்கே போனாலும் வாங்க சார் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெயர் புகழ் கௌரவம் உயர்த்தப்படும் சில படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க பணிகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு மன சந்தோஷத்தை உருவாக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மார்கழி மாதத்தில் நல்ல தகவல் ஒன்று காத்திருக்கிறது குறிப்பாக சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது எதிரிகளை நோய்களை கடன்களை சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி சம்பந்தப்பட்ட விட்டுப்போன விடுபட்டு போன சொந்த பந்தங்களை கண்டறிவதும் சொத்துக்களை கைப்பற்றுவதும் வழக்காடி வெற்றி பெற்று கொண்டிருந்த நிலைகளிலிருந்து விடுபட்டு சமாதானமாக உட்கார்ந்து பேசி உங்களுடைய சாணக்கியத்தனத்தை காட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு மகாலட்சுமி யோகத்திற்கு நிகரான சம்பவம் அந்த அடிப்படையிலே வறுமை சிக்கல் பிரச்சனைகள் பஞ்சம் பசி என்று சொல்லக்கூடிய எந்த கொடுமைகளும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இல்லை கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மிகச் சிறப்பான பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்கள் தூரமாக சென்று வாழக்கூடிய சிந்தனையுடையவர்கள் சொந்த தொழில்களில் ஒரு ஆயிரநூறு பேருக்கு வேலை கொடுக்குறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இந்த பஸ் கம்பெனி லாரி கம்பெனி இதெல்லாம் நடத்துகிறவங்க கல்யாண மண்டபம் வச்சுக்கிறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பான வரவு செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறத பார்க்கலாம் இருந்தாலும் மூன்று பனிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதக்கிரகம் ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிற இருக்கிற காரணத்தால் மறந்து போய் சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வார்த்தைகளை போடக்கூடாது யோசித்து பேச கற்றுக்கணும் பேசிட்டு யோசிக்கிற பழக்கத்துக்கு வந்துடாதீங்க கொஞ்சம் அவப்பெயர் கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே இந்த ஐந்தாம் இடத்தில் புதன் அமர்கின்ற போது தெரியாமல் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படுகிற நிலைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்கள்லாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை பற்றியும் குறை பேசுகிறதோ இல்லை டைமை கடைப்பிடிக்காமல் தளர விடுறதோ இப்படிப்பட்டதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கணுங்கிறதுல கட்டாயமாக ஈடுபடணும் வயதானவர்கள் இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க கடகராசிக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதையும் குறிப்பாக சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது பாதகாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் எப்படி பார்த்தாலும் அன்றாட பொழுதுகளில் கொஞ்சம் டென்ஷன் வந்துட்டு போகுது வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இது தான் செய்யுது இப்படிங்கிற மாதிரியான அழுப்புத்தன்மைகளை வர வைத்துக் கொள்கிற வாய்ப்புகள் நிறைய இடங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காதலர்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் வந்துடும் இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமை குறைந்து போகின்ற வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் ஒருத்தரை நம்பி ஒருத்தர் மேலே ஒருத்தரை நம்பிக்கை வச்சு தான் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல பார்த்துக்கணுன்னோம் குறிப்பாக இந்த வியாழ கிரகம் பதினொன்றில் உட்கார்ந்து சனீஸ்வர பகவானினும் எட்டை விட்டு கிளம்பி போகலேன்னு பார்க்குற போது வியாழனுக்கு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக க உங்கள் செய்த தொழில்களில் முன்னேற்றம் இருக்கும் அட்டமத்து சனி என்பது கூட இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை சிக்கல் பிரச்சனைகளை கொடுக்காது உறுதியாக இந்த அட்டமத்து சனி போகிற போக்கில் நிறைய நன்மைகளை செஞ்சு கொடுக்கும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கன்ஃபார்ம் பண்ணப்படும் வெளிநாட்டில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த கடகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்தில் மிக மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை துவங்கி நல்லபடியாக கொண்டுட்டு போகிற அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக இந்த கலை சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பிளம்பராக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு தச்சாசாரியாக இருக்கலாம் செல செதுக்கிறவங்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட கலை நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறது புதிய விதத்தில் உங்கள் தொழிலை வளர்த்துக்கிறது வெளிநாட்டு பயணங்களுக்கு போயிட்டு வரது வெளிநாட்டில் போய் ஆர்டர் எடுக்கிறது இல்லை ஒரு ஷோ போடுறது இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களை நீங்கள் யாரென்று காட்டிக்கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி என்பது சிறப்போ சிறப்பும் சிம்மம் ராசினேர்களை இந்த சிம்ம ராசி நேர்களை பொறுத்தளவு முதல்ல சொல்ல வேண்டியது உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் விற்றிருக்கிறார் இந்த ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் கொண்டு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பொருள் வரவுகள் நிறைய பேருக்கு வரும் வராது போனது இது வரவே வராது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படி தன்னம்பிக்கையற்று போயிருந்த தொழிலோ அல்லது பொருள் வரவுகளோ விட்டுப்போன காசோ கொடுக்கல் வாங்கலோ இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சற்று உயர்வு பெற்று கொள்ளுகின்ற வாய்ப்பாக இந்த நேரத்திலே நல்லபடியாக உங்களுக்கு அமையும் குறிப்பாக அரசாங்க பணி செய்யக்கூடியவங்க பெரிய கம்பெனிகளில் பெரிய இடங்களில் உட்காந்து வேலை செய்யக்கூடியவங்க பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க மேலாளர்களாக இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல மனமகிழ்ச்சி நல்ல கொண்டாட்டம் நல்ல பொருள் வரவுகள் சாதனைகள் சரித்திரங்கள் இப்படிப்பட்ட ஒரு தன்னுள்ளாகவே நீங்கள் மகளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் சிம்மத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் ஒரு படம் பார்த்துக்கணும் நீங்கள் எல்லாம் நல்லதை பண்ணி கொடுப்பீங்க ஆனாலும் அவங்களுக்கு பத்தலை உங்களை பார்த்து கொஞ்சம் குறை சொல்லுவாங்க இதை பற்றி கண்டுகொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்து சென்று கொண்டே இருங்கள் பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்கள் உணர்ந்து கையெழுத்து போடணும் படிக்காத வைப்பில் கையெழுத்து போடக்கூடாது தன் முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு செயலாற்றணும் இப்படிங்கிறதுல கொஞ்சம் பொறுப்பாக இருக்க கற்றுக்கணும் அதே மாதிரி புதன் ஐந்தாம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால நிறைய பேர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக தன் மனைவியின் மூலமாக மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன அபகிருத்தியோ சண்ட சச்சரவுகளோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிக கவனமாக பேசணும் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மனசில் பதிய வைக்கணும் பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தில் வியாழக்கரகம் பெற்றிருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு இடமாற்றங்களை கொடுக்கும் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு புதுசாக இன்னொரு வேலைக்கு போகணும்னா முயற்சி பண்ணலாம் இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் கூட இருக்கின்ற இடத்த விட்டுட்டு புதிய இடத்துல போய் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிகழும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பணியிடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகள் நிறைய இருக்கும் இந்த சுக்கரனாக இருக்கப்பட்டவர் ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப பிரிவுகள் ஏற்படுவதோ இல்லை தொழில் நிமித்தமாக ஒருவரை விட்டு ஒருவர் விலகி வாழுவதோ நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்படுவது ஒருவரை விட்டு விட்டு ஒருவர் பயணம் செய்வது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் சிம்மத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம் அதே போல இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களுக்குள் சண்டை போட்டுறதோ கொடுக்கல் வாங்கலில் சண்டை போடுறதோ ஒரு செல்ஃபிஷாக இருந்துடாமல் நம்ம நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா பெரிய குதர்க்கங்கள் தர்க்கவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இதே போல சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிற போது ஏற்கனவே ரெண்டு ரெண்டரை வருஷமாக அவர் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறார் வருகின்ற மார்ச் வரைக்கும் இருந்தாலும் கூட கொஞ்சம் கால்வழி பாதங்களில் பெயின் ஆகிறது முட்டிவலி அந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில் வழி ஏற்படுறது இப்படியான துன்ப துயரங்களில் வந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு கழிவு உறுப்புகளிலே சில பிரச்சனைகள் வந்து விலகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் சற்று கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உன்னதமான ஒரு பரிபூரண நிலைமை ஏற்படும் இப்படி பல கோணங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமையும் பதினோராம் இடத்தில் போய் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்கிறார் கடகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் தன் வீட்டுக்கு நான்காம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் அமர்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நிலபுல யோகங்களின் மூலமாக நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் வீடுமனை வாசல் கட்டுவது வாங்குவது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம் இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு தூரத்து பயணங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரென்று தெரியாதவர்களின் நட்பும் உதவியும் உங்களுக்கு பெருத்த முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் மார்கழி மாதத்தில் போன மாதத்தோடு தொடர்படுத்தி பார்க்கிற போது சிறப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மாதமாக இருக்கும் கன்னிராசினர்களே கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் அதாவது மார்கழி மாதத்தில் மிக சிறப்பான பலன்கள் ஏனென்று கேட்டால் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ராசிக்கு இன்னொரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இரண்டு பேரும் மிக வலுவாக புயல் அடித்த மாதிரி சைக்ளோன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறாங்க ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் வெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்திலே சனி வெற்றிருக்கிறார் ஆறு ஆறு கூடையவன் ஆறாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தில் மகரத்திலே சுக்கரனும் அமைவது என்பது மகாபுருஷ யோகம் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த இரண்டு கிரகங்களும் மிக மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு முயற்சிகள் கூடிய மாதம் பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கண்ணியில் பிறக்கிறவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்கின்றதுனால எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் என்று சொல்லக்கூடிய எந்த நிலைகளிலும் பெரிய பாதகங்கள் இல்லை உறுதியாக நீங்கள் எதிரிகளை வென்று காட்டக்கூடிய பயணங்களிலே வெற்றி பெறக்கூடிய தொட்ட தொழிலே முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய கெட்ட பேர் கெட்ட பழக்கங்கள் கட்ட சாவகாசங்கள் எல்லாம் இல்லாமல் தப்பித்து சுயமாக வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பானது ஒரு வாழ்க்கை பாதையை இந்த மார்கழி மாதத்தில் இந்த கண்ணியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்ப்பீங்க இந்த கண்ணிராசியை பொறுத்தளவு இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது இவ்வளோ பெரிய சிறப்புன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்வதி என்பது மகாலட்சுமி யோகம்ன்னே சொல்கிறது உண்டு இந்த ச கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும் நீங்கள் எதையாவது செய்ய முடிவு பண்ணி நடக்காமல் போயிருந்தாலும் கூட இந்த மகாலட்சுமி வழிபாடு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் இல்லை கண்ணியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த வழிபாட்டை பண்ணுற போது உங்களுக்கு இந்த மாதத்துக்கு தேவைப்படுகின்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது பகை வெள்ளுகின்ற வாய்ப்புகளை கொடுக்கும் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களை தங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு காரியம் மாற்றி மகிழ்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சுகம் சௌரியம் புகழ் போகம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் ஒரு முழுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீரென்று சில பேருக்கு கல்யாண ஆசை வரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது புதுசாக வீடு வாங்கிறது புதுசாக காரு வாங்கிறது இப்படிப்பட்ட தன்மைகளில் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு சொத்து சுகம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பேப்பர் ஒர்க் பண்ணுறது இப்படிப்பட்ட அனைத்து செயல்களிலும் முதல் முதலாக ஒரு அனுபவ பாடமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் புத பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து கொண்டு அவர் மூன்றாம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால சில பேர்களுக்கு மறதிகள் வர ஆரம்பிக்கும் ஏன் சொல்லிட்டு சொல்லவே இல்லையம்பாங்க அதையும் குறிப்பாக வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க உடல்நலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளம் பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கண்ணியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் நல்ல மார்க்கு நல்ல ஸ்கூல்ல டீச்சருக்கு நமக்கு நல்லா ஒத்து போகுது இப்படிங்கிற அளவுக்கு மிகப் பிரமாதமான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் நடுத்தர வயதுடையவர்களுக்கு பக்தி மார்க்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோயில்குளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் செல்லாத இடங்களுக்கு சென்று ஒரு மகிழ்வை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதே போல் ஒன்பதாம் இடத்துல குருபகவான் பகவான் வீற்றிருக்கிறார் கண்டிப்பாக புதிய ஆடை அணிகள சேர்க்கை ஆபரண சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பெண்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் வெள்ளி வாங்கி வச்சுக்கலாம் இப்படின்னு ஒரு தெற்ப தற்பருமை பாராட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான பலன்கள் உண்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால குருவார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் தடைப்பட்ட காரியங்கள் தாமதப்பட்டு போன காரியங்கள் நடவாதி என்று முடிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உறுதியாக இந்த கண்ணியில் பிறந்தவங்க மார்கழி மாதத்தில் மிகச்சிறப்பான வாழ்வாதாரத்தை பார்க்க முடியும் கேது பகவான் கூட உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கேது இருந்த ஞான பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் செலவுகள் குறையும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ரொம்ப அறிவு திறமை ஆற்றலை வளர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்களும் நினைத்த காரியம் நடந்து முடிஞ்ச ஒரு சந்தோஷமும் இப்படியான ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய காரணமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் துலாம் ராசி நேர்களை இந்த ராசி நேர்களை பொறுத்தளவு மார்கழி மாதம் என்பது கண்டிப்பாக ஒரு சிறப்பான மாதம் பதினோராம் பாவாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சூரியன் அமர்வது என்பது உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக களமாக வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதெல்லாம் உங்களுக்கு உண்டு இது நடக்குமா இது செய்ய முடியுமா இது வேணுமா இப்படி என்று யோசிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய திட்டங்கள் என்ன உங்களுடைய செயல்பாடுகள் என்ன எங்கு போகணும் என்ன பண்ணணும் இப்படிங்கிறதுல பரிபூரணமாக களமிறங்கி வேலை பார்ப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது செயல்படுங்கள் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கிற போது மனதிலே தெளிவு வந்துடும் உழைப்பில் கடினமான முயற்சி வந்துடும் டைமை ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்துடும் சோம்பேறித்தனம் போயிடும் நம்ம யார் எங்கே நிற்கிறோம் ஏன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய மனத்தெழிவு வந்துடும் இத்தனைகளும் ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட ஒரு மனிதனுக்கு வருகின்ற போது நிச்சயமாக வாழ்க்கை பாதை முன்னேற்ற பாதையாக செல்வதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி உங்களுக்கு உதயமாகிறது இது கூடவே பற்றாக்குறைக்கு துலாத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்து குடையவனும் ஐந்தாம் இடத்தில் அப்போ சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு ஸ்தான பலமும் கிடச்சிருக்கு கேந்திர பலமும் கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் உங்களை உலகமே பார்த்து பாராட்டுகின்ற அளவிற்கு மிக சிறப்பான வாழ்வாதார செய்திகள் உங்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக கலை இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் காதல் வெற்றி பெறக்கூடியதாக அமையும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் திடப்படக்கூடியதாக இருக்கும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் இந்த மார்கழி துலாத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வரவு செலவு பிரமாதமாக இருக்கும் காசு பற்றாக்குறை தீரும் வரவுகள் பெருகும் செலவுகள் குறையும் வீடு வாகனங்கள் மண் வாகனம் அப்படி சொன்ன சம்பந்தப்பட்ட பொருள் சேர்க்கை வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் புதிய கார் வாங்குறது வண்டி வாங்குறது தொழிலுக்காக வண்டி வாங்குறது பைக் வாங்குறது சைக்கிள் வாங்குறது இப்படி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆசைகள் தீர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட உண்டு போல் நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது என்பது விருந்து கொண்டாடி வரலாம் நீங்கள் யாரையாவது தேடி போகிறது அல்லது அவங்க உங்களை தேடி வர்றது பயணங்கள் போகிறது தூரதேச பயணங்கள் சுற்றுலா போகிறது சும்மா அயோத்திக்கு போயிட்டு வரலாம் காசிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போகிறது இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களுக்கு இந்த சுக்கரன் காரணமாக இருப்பார் ஆக பயணங்களிலே இனிமை பயணங்களிலே மகிழ்ச்சி கொண்டாட்டம் இப்படிப்பட்ட சிறப்புக்கள் உண்டு கூட்டம் கூடி மகிழ்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனைகளும் இந்த மார்கழி மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் அதிக வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் திருமண செய்திகள் அதாவது இது வந்து மார்கழியில் நம்ம அழகாக நிச்சயம் பண்ண மாட்டோம் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் குடும்பத்தில் அடிபடுவதற்கும் தகவலை தக்க வைத்து கொள்வதுக்கும் பரிமாறிக்கொள்கிறதுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த மார்கழி மாதத்திலே சுக்கர பலத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரைக்கும் தாயின் உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பீடைகள் அகலும் தனக்கும் தாய்க்கும் தன் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய மனக்லேசங்கள் குறைந்து ஒற்றுமை பெருகி சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் கூடி வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வர பகவானம் வீற்றிருக்கிறார் அவர் மூலத்திரிகோண பலம் பெற்று இருக்கிறதுனால சில பேர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் பெருகும் யாரென்று தெரியாத மக்கள் அந்நியர்கள் உதவியோடு வாழ்க்கை பாதையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வேலைக்கு போறவங்க புதுசாக பிள்ளை பெயர் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் வீட்டில் இளம் பிள்ளைகளை முதல் முதல்ல ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு விடுறது செலவு பண்ணுறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்படிப்பட்ட தன்மைகள் அதாவது குறிப்பாக இந்த சனீஸ்வர் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பெரியவர்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவு பண்ணக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் கூட துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலே விற்றிருக்கிறார் அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால பயணங்களின் மூலமாக வரக்கூடிய விருந்திகள் நிறைய உண்டு டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க இப்படி பயணத்தைவே தொழிலாக வைத்து இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெப்பாக வேலை பார்க்குறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாயின் அனுகூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய சாத்தியங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புத பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பக்கத்தில் நல்லது ஏன்னா உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் புதுசாக வேலைக்கு போகலாம் இன்றைக்கு போகலாம் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் ஒரு நல்லபடியாக அமையும் கூடவே சற்று மறதி குணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அக்கறை வச்சுக்கணும் ஆறாம் இடத்துல ராக இருக்கிறது எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் போன்ற எந்த செய்திகளும் உங்களை எந்த விதத்திலும் பாடப்படுத்தாது பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது என்பது செலவுகள் குறையும் வரவுகள் பெருகும் முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் மற்றவர்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை விருச்சகம் ராசி நேர்களே இந்த ராசி நேயர்களை பொறுத்தளவு மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு தனாதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பணம் பொருள் சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் எதை எப்படி செய்யணும் எந்த செலவு முன்னாடி பண்ணணும் எதை செய்யக்கூடாது யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது எந்த கடனை முதல்ல கட்டணும் இப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து நீங்கள் குழப்பத்தில் இருந்த காலத்திற்கு விடுதலை கிடைப்பது போன்ற ஒரு மார்க்கம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் தகப்பனார் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இதுவரைக்கும் வராத போன பணத்தை வரவு வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யாரென்று தெரியாதவர்களை துணைக்கு சேர்த்து கொண்டு வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் அரசாங்கத்தின் உதவிகள் அரசியல்வாதிகளின் உதவிகள் அதிகாரிகளின் துணையை பயன்படுத்தி கொள்ளக்கூடியது இப்படி அநேக மார்க்கங்களில் உங்களுடைய குடும்பம் தனம் பொருள் என்று சொல்லுகின்ற அனைத்திலும் ஒரு நல்ல மாறுபட்ட வேறுபட்ட முன்னேற்றங்கள் மார்கழியிலே விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக பிரிந்த கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் ஏதோ ஒரு காரணத்தில் சண்டையும் சச்சரவுமாக இருந்தவர்கள் அதை மறந்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கை பாதையை மேம்படுத்திக் கொள்வதற்காக பொறுமை காப்பதற்கும் இணங்கிச் செல்வதற்கும் இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய திருமணங்கள் நிச்சயப்பு அல்லது ஒரு பெண் ஆண் இப்படிப்பட்ட உறவுகள் மேம்படுவதோ இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வேலை பார்க்குற இடங்களில் கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் டீமில் நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பகல் பொழுதுகளில் வர வேண்டிய அனுகூல செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கும் இன்னும் சில இடங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் அதிலையும் குறிப்பாக இதுவரையிலும் ஏதோ ஒரு மன கஷ்டம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல இப்படி நினைவில் இருந்தவர்கள் கூட தொழில் ரீதியாக இப்பொழுது இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்தில் வீற்றிருக்கிறார் தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் வேண்டும் எங்க இருக்கிறோம் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது யாரையாவது பகச்சிக்கிறது விரோதம் பண்ணிக்கிறது எதையாவது டஃப்பாக பேசி மற்றவங்களை ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுறது வீட்டுக்குள்ளே கூட இந்த சில நேரங்களில் நடக்கும் அம்மாவுக்கு முன்னாடி பேசுகிறோம் இல்லை குழந்தைங்க வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா பெற்றவர்களும் பிள்ளைகளும் இணங்கி செயலாற்றுவதற்கு ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதுங்கிறது பெட்டராக இருக்கும் இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது இடமாற்றங்களை கொடுக்கும் பயணங்களை கொடுக்கும் தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அளிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை வாய்ப்பு கொடுக்கும் இந்த வேலைக்கு போனவங்க அதை விட்டுட்டு புதுசாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ரொம்ப லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் நிலப்புல சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்டதுனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை பால் பண்ணை இப்படி நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் கூட இந்த விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழியின் அற்புதங்கள்னே சொல்லலாம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ராசிநாதனே ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஒரு பய உணர்வு தெம்பற்ற நிலைப்பாடு உடல் மேலே சந்தேகம் மற்றவங்க மேலே சந்தேகம் ஒரு குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் குரு பகவானுடைய அருள் பெற்று நீங்கள் தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்னை பொறுத்தளவு விற்சகத்தில் பிறந்தவங்க மார்கழி மாதத்தில் துணிச்சலாக செயல்படுங்க யார் மேலேயும் சந்தேகப்படாதீங்க அவங்க சொல்கிறது தான் இருக்கும்னு நம்புங்க பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சலசலப்புக்கள் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும் யாராவது ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு இல்லை வேலை மாறணும் இல்லை வேலையை விட்டு புது இடங்களுக்கு போகணும் இப்படிங்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்பை கண்டிப்பாக வழங்கும் பயப்பட தேவையில்லை இந்த கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது திடீர் வரவுகளை கொடுக்கும் இதுவரைக்கும் ஏதோ வராத பணம் கொடுத்த பணம் வரலை இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த கேது பதி பதினோராம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் வீட்டில் யாராவது பாட்டி வயசானவங்க வயசான அம்மா இப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும் வயிற்றுக்கோளாறுகள் கோளாறுகள் குடல் வியாதி இப்படிப்பட்ட துன்பங்கள் வருவதற்கும் இரவு நேரங்களில் டாக்டர் பார்க்குறதுக்கு ஓடுறது இப்படிப்பட்ட துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தா இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள் வயசானவங்க இருந்தால் அப்படித்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விரச்சகம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மார்கழி மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஐயப்பாடுகள் இல்லை தனுசுராசினியர்களே இந்த தனுசுராசினேர்களுக்கு மார்கழி மாதம் என்பது ஒரு வரம்பெற்ற மாதம்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவாதிபதி உங்கள் ராசியில் வந்து வீற்றிருக்கிறார் சூரியனே உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கின்ற வாய்ப்பு இது சூரியன் என்றால் ஒளி கிரகம் நீங்கள் ஒலிகரகத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க அப்போ இருட்டு இல்லைன்னு அர்த்தம் இது உங்கள் உடம்பை பொறுத்து நான் சொல்லலை மனசுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருண்ட பகுதி என்பது அகன்று போகும் இறைவனுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் பிள்ளை பேர் பெற்று கொள்வது பேரம்பேத்தியை பார்க்கறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் விருந்து கொண்டாட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செல்லுகிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மார்கழி மாதத்தில் தனுசூல பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய அருளால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக அந்த அம்பாளையும் வணங்கி வாருங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக பிரமாதமான அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த சூரியன் அங்கே இருக்கிறதுனால ஏழாம் மடத்தை பார்த்து கொண்டிருப்பார் இந்த ஏழாம் மடம் என்பது காலபுருஷனுக்கு மூன்றாம் மடமாக இருக்கிறதுனால சில பேர்களுக்கு கழுத்து வலி தோல் பட்டையில் வலிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது உடம்புல ஒரு பெயின் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறது டாக்டரை பார்க்கறது இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாகமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை உடன்பறந்தோர்களில் இளைய சகோதரமாக இருக்கக்கூடியவர்களின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு அவங்க வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது நடக்கிறது இல்லை பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி இந்த தனுசூலு பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் மிகச் சிறப்பான ஒரு வாய்ப்புகளை வழங்குகின்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் ரா ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் ஆறாம் இருந்து கொண்டு அவர் பனிரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய அடுத்த கட்டம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ இரண்டு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சுபகத்திரி யோக வாய்ப்பை அளிக்கின்ற காரணத்தால் எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் அவைகளிலிருந்து விடுபடுவதற்கும் அதைகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தத்ரூப எண்ணங்களும் அந்த திறமைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் அரசாங்கத்தில் விற்பனக்கூடியவங்க அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பொறுப்புகளில் அமர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க மருத்துவர்கள் டாக்டர்ஸ் இப்படிப்பட்டவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு செயல்பாடுகளும் பெயர் புகழ் கௌரவம் விருதுகளும் வழங்குகிற அளவுக்கு நல்லா இருக்க போகுது அதே மாதிரி தனுசுல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் விற்றுருக்கிறார் இந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ பிறந்த குடும்பத்தில் சின்ன பசங்களாக இருக்கக்கூடியவங்க பெற்றோரோட முட்டி மோதுறது அல்லது வளர்ந்திருக்கவர்கள் கூட உங்கள் பெற்றவர்களோட முட்டி மோதுறது கொஞ்சம் பகை ஏற்படுவது அண்ணன் தம்பி சொந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய உற்றார் உறவுகளோடு சற்று மௌனத்தை கடைப்பிடிக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தளவு சரியாக இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால தந்தை தாய் உறவுகளில் அதில் ஏதாவது சில குழப்பங்கள் அல்லது ஏதாவது விட்டு போன சொத்துக்களில் ஏதாவது தகராறுகள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தா வாங்கிறது கொடுக்கறதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இப்படி கொஞ்சம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளணும் அப்படிங்கிற நிலைகளும் உங்களுக்கு உண்டு இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இப்போது தனுசுவுக்கு மிட் பாயிண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுடைய கருமாக்கள் என்ன சொல்லுகின்றது அடிப்படை ஜாதக தசாபக்திகளின் மூலமாக வர வேண்டிய பலாபலங்கள் என்ன சொல்லுகின்றது இவைகளெல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து சேர்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதையும் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது பயணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய இடங்களுக்கு செல்வது புதுசாக படிக்கிறது இந்த மாணவ பருவத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவது அந்த சென்று படிக்க ஆசைப்பட்ட அந்த பகுதிகளிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவது முடிவுரை அதை முடிச்சுட்டு வெளியில வர்றது அந்த படிப்புக்கு தகுந்த அந்த இடங்களில் வேலை வாய்ப்புகள் பெறுவது இப்படிப்பட்ட அனைத்து கோணங்களிலும் கண்டிப்பாக இந்த கேது பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே கேது பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக ராத்திரி பயணங்கள் பண்ணுற போது கவனமாக இருக்கணும் நீங்கள் ராத்திரியில் எங்கே பயணம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் சொந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனால் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படிங்கிறத தவிர்க்கிறது கொஞ்சம் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த தனுசுல பறக்கிறவங்களை பொறுத்தளவு இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வராத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கும் அதையும் குறிப்பாக ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தீப்பெட்டி தொழில் அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலை சம்மந்தப்பட்டவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த தனுசுலை பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் திரவிய லாபம் என்று சொல்லக்கூடிய திடீர் அரிசங்கள் லட்சுமி கலாட்ச விருத்திகள் ஏற்படும் சில குடும்பங்களில் நல்ல செய்திகள் பேசப்படுகின்ற வாய்ப்புகள் வரும் சில பேர் வீடு கட்டணும் மனை வாங்கணும் இதுக்குண்டான அடிப்படை விஷயங்களை பேசுகின்ற நடத்துகின்ற பேசுகின்ற அந்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஆக இப்படி பல கோணங்களில் இந்த விரி தனுசூலை பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் மிகச் சிறப்பான பலன்கள் ஏராளம் காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக பனிரெண்டு ராசிகளில் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உண்டு மகரம் ராசி நேர்களே இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு மார்கழி மாதத்தில் உங்களுக்கு ராகு பகவானும் சுக்கரனும் பெருத்த லாபங்களை கொடுக்கக்கூடிய அனுகூல செய்திகளை செய்ய காத்திருக்கிறார்கள் ராகுன்னு எடுத்துக்கிட்டாலே யாருன்னு தெரியாதவங்க அந்நியர்கள் சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் வெளி மாநிலத்தவர்கள் வேற்று மொழியாளர்கள் இப்படி உறவுகளை கடந்தவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உங்களுக்கு சாதகமான நல்ல காரியம் செய்ய காத்திருக்கிறார்கள் பக்குவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அதுபோல் ராகு என்று எடுத்து கொண்டாலே பயண கிரகம்னு சொல்லுவோம் நிறைய தூரத்துக்கு பயணங்கள் போகிறவங்க டூர் போகிறவங்க சாமி கும்பிட போகிறவங்க கோயில் திருவிழாக்களுக்கு போகிறவங்க பூர்வீகத்துக்கு போகிறவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறவங்க இப்படியான நிறைய பயணங்களின் மூலமாக அனுகூலங்களை பெற்று கொள்ளுகிற இடத்துல இந்த மார்கழி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள் முதலிடம் பிடிக்கக்கூடியதாக அமைகிறதாக இருக்குது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் அத்துணை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடிய கடமையோடு அவர்கள் காத்திருப்பார்கள் பயன்படுத்துங்கள் வீட்டுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா ஒரு எளியும் போனையுமாக இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர உறவு இந்த நேரத்தில் சீராகக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் லாபங்கள் பெருத்த லாபங்கள் அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அழகான நல்ல முன்னேற்றங்கள் மன சந்தோஷங்கள் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழியில் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது அந்த கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனியும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால கையில் காலில் கொஞ்சம் அடிபடுறது தேவையற்ற ஸ்கின் அலர்ஜி வர்றது தலபாரம் ஏற்படுறது இப்படிப்பட்ட ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் இடம் உண்டு இதையும் நீங்கள் மனதில் பதிய வச்சுக்கின்றோம் அதேபோல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து முதலிடத்தில் உட்காந்துக்கிறார் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் இந்த சுக்கரன் அங்கிருந்து கொண்டு காலபுருஷனுக்கு நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய பேர்களுக்கு வீடு மனை வாகன பிராப்தங்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே முன்னேற்றம் தாய்க்கும் தனக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மனக் அகலும் ஒற்றுமை பெருகும் வீட்டுக்குள் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை இந்த சுக்கரன் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்டு வாங்கிறது புடவை வாங்கிறது இல்லை ஒரு வண்டி வாங்கிறது இப்படி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற நிலைகளிலே இந்த ராகுபக்கு சுக்கர பகவான் நிறைய நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் நீங்கள் தாராளமாக செலவுகளை பற்றி பயம் கொள்ளாமல் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கும் அந்த விருத்திகளுக்கும் நீங்கள் செல்வது என்பது நல்லதே நடக்கும் இதேபோல் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இந்த சூரியன் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டுக்கூடிய அட்டமாதிபதி அப்போ அட்டமாதிபதி பன்னிரெண்டில் அமர்ந்தால் என்ன நட்டம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ சூரியன் பனிரெண்டில் மறைகிறதுனால ஒரு ராஜயோகம் ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரவு செலவுகளில் முன்னேற்றம் முன்னேற்றம் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் அரசாங்கத்தை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு இப்போ சில பேர் பெட்ரோல் பங்கு டீசலு அல்லது இந்த கேஸ் கம்பெனி நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அரசாங்கத்திலிருந்து வேண்டிய அல்லது அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் நடுவில் கூடிய கஷ்டங்கள் இப்படிப்பட்ட அனைத்தும் தீர்ந்து போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வருமான வரி இப்படிப்பட்ட தொல்லைகள் வந்திருக்கும் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மார்கழி மாதத்தில் அது ஏதோ ஒரு நல்லது ஒரு தீர்வு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இதில் உள்ளடக்கமாக காத்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால சில குடும்பங்களில் தகப்பனாரின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கின்றோம் நீங்களே கூட கொஞ்சம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உஷ்ண திரேக சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவைகளெல்லாம் கடந்து போகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இல்லை ச சனி பகவான் இரண்டாம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால இந்த சனி அங்கிருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ நான்காம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பயணங்கள் கண்டிப்பாக உருவாகும் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரு உத்வேகம் எனர்ஜியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இருந்தாலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது கொஞ்சம் செய்தொழில்களில் கணக்கு வழக்குகளை கரெக்டாக வச்சுக்கணும் நட்டங்கள் வராமல் பார்த்துக்கணும் யார் என்ன பண்ணுறாங்க இவங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிற நிர்வாகத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமசாலியாக இருக்கணும் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்டதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்கழி என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை அதாவது உங்கள் ஜாதகத்திலேயே இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முத்தாய்ப்பாக சொல்றதுக்கு சொல்லுகிற போது கண்டிப்பாக தன இல்லாத ஒரு நல்ல நட்டம் இல்லாத உயர்வை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி இருக்கும் கும்பம் ராசி நேர்களை மார்கழி மாதத்தில் கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு ஒரே ஒரு செய்தி தான் நீங்கள் முதல்ல பதிய வைக்கணும் யாரையும் பகசிக்க வேண்டாம் யாருடையும் போட்டிக்கு போக வேண்டாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் யார் பின்னாடியும் போக வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் அப்புறம் கடைசியாக நீ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படவும் வேண்டாம் இந்த ஒரு செய்தியை மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டால் மீதி வரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுகளும் இல்லை ஏனென்றால் இந்த மார்கழி மாதத்தில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்தில் வீற்றிருக்கிறார் பொதுவாகவே சூரியனை பொறுத்தளவு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அமருவது என்பது கோச்சாரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த அடிப்படையில் சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது தெய்வாதீனமாக சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு குறைகளற்ற மனப்பூர்வமான சக்ஸஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய இறையருள் அள்ளி வழங்குகிற மாதமாக இருக்கிறதுனால இனியே இன்னொருத்தரை போய் நம்பணும் ஏன் யாருக்கு பின்னாடி போகணும் இப்படிங்கிறதுல நீங்கள் உறுதி மனப்பான்மையாக இருக்க வேண்டியது கட்டாயம் மட்டுமில்லாமல் இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார் அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது என்பது நண்பர்களிடம் சொல்ல வேண்டியதை மட்டுமே சொல்லணும் யாருக்கிட்ட நிற்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறத பார்த்து பேசணும் உங்களை திட்டம் போட்டே யாராவது ரெண்டு பேர் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க மன வருத்தப்படுகின்ற நிலைகளுக்கு தள்ளி விடுவாங்க நீங்கள் என்ன உழைத்தாலும் உங்களுடைய பேர் அங்கே எடுபடலைங்கிற சிந்தனைகள் வரும் நம்பி வேலை செஞ்சுருப்பீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்பாங்க நல்லது பண்ணியிருப்பீங்களே இது பத்தாதும்பாங்க இப்படிப்பட்ட ஒரு இடக்கு முடக்கான குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இந்த மார்கழியிலே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பேசாமல் வீட்டுக்கு போங்க நடக்கிறது நடக்கட்டும் கிடைக்கிறது கிடைக்கட்டும் இப்படிங்கிற நோக்கத்துக்கு போனீங்கன்னா நிம்மதி மிச்சமாக இருக்கும் அதே போல் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கிறார் பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்வது என்பது நம்ம நல்ல இயல்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏனென்றால் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை வழங்கும் நேரத்துக்கு சாப்பிடலாம் நிம்மதியை தூங்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பிள்ளைகளின் ஊடாக வரக்கூடிய நல்ல செய்திகள் வெளிநாட்டு பயணங்கள் தூரதேசத்து பயணங்கள் ராத்திரி பயணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள்ல இந்த சுக்கரனை பொறுத்தளவு உங்களுக்கு அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை நல்ல சம்பவங்கள் நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் இப்படிப்பட்ட தன்மைகளை சுக்கரன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ சுக்கரனை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்களாக இருந்தால் நீங்கள் பழகுகின்ற பெண்கள் மூலமாக அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற கம்பெனிகள் மூலமாக மேல் அதிகாரிகளின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக இப்படியெல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய வந்து சேர வேண்டிய ஒரு பெயர் புகழ் இவைகளெல்லாம் உங்களுக்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழியிலே கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதை போய் சொல்லியிருக்கக்கூடாது சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது இப்படிங்கிற மாதிரியான பேச்சாற்றல்கள் வெளியில் வந்து விழும் அப்போ நம்ம இப்படி பேசுறது கிடையாது பேசின ஆள் இல்லையே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் ஆமா நான் தப்பா சொல்லிட்டேன் இப்படிங்கிற மாதிரி தெரியும் இதனால் என்னாகும்னு உட்குடும்ப உட்குடும்பாழ்க்கையில் சில தர்க்கவாதங்கள் தகராறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே தனம் குடும்பம் வாக்கு அப்போ தனஸ்தானம் என்றால் பைசா குடும்பம் என்றால் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பம் இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கேது பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த கேது எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல மாட்டேன் அவர் கொஞ்சம் மன உறுதியை லைட்டா ஆட்டி பாப்பாரு அதிலயும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகள் இந்த சின்ன அப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போற பசங்க ஆரம்ப நிலைகளிலே தங்கள் வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இல்லை சின்ன தோல்வி இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு அச்சம் இப்படிப்பட்ட குழப்ப நிலைகள் எல்லாம் இந்த கேதுபகவான் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கிடைக்கும் இன்னும் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஏதாவது இடுப்பு வலி கால் வலி வலி முட்டி வலி இப்படிப்பட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் பார்க்குற போது இந்த மாதத்தில் தான் நீங்கள் ரொம்ப புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இது எல்லாமே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சரியான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து அனுகூலங்களையும் இந்த மார்கழி மாதத்தில் கும்பத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம் குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலைகளில் சொல்ற கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப அலையிறது அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கட்டுப்படுத்தி வைக்கணும் உடன்பிறப்புகளோடு ஏதாவது சின்ன மன வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி பல கோணங்களில் மார்கழி என்பது உங்களுக்கு நல்ல மாதம்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மனசுக்கு சங்கடங்கள் வரும் இதை சமாளிக்கலாம் மீனம் ராசினியர்களே மார்கழி மாதம் மீனராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல சூரியன் வருவது மிகப்பெரிய சிறப்பு அதுவும் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உழைப்பு சொந்த தொழில் சுய தொழில் சுயமரியாதை கௌரவம் சுகம் புகழ் விருந்தி நீங்கள் யாரென்று தீர்மானித்து கொள்ளுகின்ற கெட்டிக்காரத்தனோ இந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் பெருத்த குறைகளிலிருந்து விடுதலை பெறுவது நினைத்ததை நடத்தி காட்டுவது உடல்நலம் பெற்றுக்கொள்வது பரிபூரண சந்தோஷப்படுவது இயற்கையாக வாழ கற்றுக்கொள்வது இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த சூரியன் உங்களுக்கு அற்புதமான பலன் செய்ய காத்திருக்கிறார் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அரசாங்க வேலைக்கு போகணுன்ட்டு நிறைய பேர் பழச்சி எழுதிட்டு உட்காண்ட்ருப்பாங்க யாராவது ரெண்டு பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களை விட வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் எல்லோரிடமும் அன்பாக பழகுங்கள் எல்லோரும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற இடத்துல சூரியன் வீற்றிருக்கிறார் இந்த சூரியன் சொன்னாலே ஒளி கிரகம் பத்தாம் இடம் என்று சொன்னால் தொழில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் அந்த சொந்த தொழிலாகட்டும் வேலை செய்கின்ற இடங்களிலாகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒளிபுரிந்திய வாழ்வாதாரம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படி என்றால் நிறைய குறைகள் தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு சங்கடங்கள் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் எங்கே போனாலும் வாங்க சார் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு உங்களை அரவணைத்து போகின்ற கூட்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் இதுவரையும் இல்லாத அளவிற்கு குடும்பத்துக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா ஒரு இணக்க போக்குகள் வர ஆரம்பிக்கும் பெற்றோர் பிள்ளைகள் பேரப்பேத்தி வரைக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் எல்லோரிடமும் ஒரு நல்ல மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருப்பதை பார்த்து மகள முடியும் குறிப்பாக பத்தாம் இடத்தில் சூரியன் வருவது சிவகடாட்சம்னு சொல்லுவோம் அந்த இறைவனே உங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற போது வேறென்ன குறைகள் வந்து முடியும் இன்னும் சொல்ல நீண்ட தூரத்துக்கு செல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்ல வருமானங்கள் பெறுவோம் அந்நிய நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே கூட பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை மீனத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் நிறைய பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோயில் உலங்களுக்கு போகிறது சாமியை கும்பிட்றது தீர்த்த யாத்திரை போகிறது இப்படிப்பட்ட சம்பவங்களும் நிறைய பேருக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் வியாழ பகவான் மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழன் மூன்றாம் இடத்தில் இருப்பது எந்த வழ சிறப்புன்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் மூன்றில் மறைந்து போவதாகவே வச்சுக்கலாம் ஆனால் அவர் அங்கிருந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் மூன்றாம் இடத்தை கெடுத்து பதினோராம் இடத்தை கொடுக்கின்றார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் சுமாராக வேலை பார்த்து பெரிய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுகின்ற அளவில் உங்களுக்கு இன்றைக்கு எல்லா விதமான நன்மைகளும் பதினோராம் இடத்தின் மூலமாக லாபங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் உண்டு அந்த சு குரு பகவான் மண் ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்கின்ற காரணத்தால் இடத்த வாங்குறது இடத்த விற்கிறது புது இடத்துக்கு போகிறது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் போடுறது இப்படிப்பட்ட நிலம் சார்ந்திருக்கக்கூடிய சொத்துக்களில் நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் வெகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்கள் ராஜிநாதன் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த கன்னி என்று சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறதுனால இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னேற்றத்திற்கு போகும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அங்கே தான் இருக்குது அதே மாதிரி பகல் பொழுது வாழ்க்கை என்பது இது எல்லாவற்றிலுமே இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகச் சிறப்பான அநேக நல்ல பலன்கள் இருக்கிறத பார்க்க முடியும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலைகளில் சற்று கோளாறுகள் காட்டும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி தலைபாரம் வர்றது இன்னும் சொல்லப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு உண்டு ஆனால் அவைகளெல்லாம் மீண்டு உண்டான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்பது பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது உங்கள் சொத்துக்களின் மூலமாக வர வேண்டிய வருமானங்கள் இல்லாமல் போனதெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்வது தகராறுகள் த சண்ட சச்சர உளுந்து விலகி சமாதான போக்குகளில் வெற்றி பெறுவது இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கணிதம் சார்ந்த துறைகளில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பெருத்த மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுவார்கள் குரு புதன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு மிகச் கொடுக்கும் உற்சாகமான மனநிலைகளை உருவாக்கும் இளைஞர் பெருமக்களுக்கு மிகச் சிறப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களோடு மார்கழி மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒரு கவலையும் இல்லை நேர்களே இதுவரை மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்று தனித்தனியாக ராசிவாரியாக பார்த்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்